ராஜ்டி விநாயகர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம உணவு வகைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கருவேப்பிலையில் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல், பாதாம் பொடி, கேரட் துருவல், முந்திரி பொடி, இந்துப்பு, கொத்தமல்லி இலை, பட்டை கிராம்புத்தூள், குறுமிளகுத்தூள், வேர்க்கடலை, முந்திரி, தங்க சம்பா, அவல். இப்போ நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து அடுப்பில்லாத முறையில் வந்து அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் சமைக்கிற முறையில் அவலை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வந்து நம்ம பாரம்பரிய நெல் வகைகளான தங்க சம்பா அப்படின்ற நெல்லுலேருந்து எடுத்த அவல், தங்க சம்பா அவல். இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி சாதம் மாதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கால் பவுல் அளவுக்கு தேங்காய் துருவல், வேர்க்கடலை பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, பாதாம் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, முந்திரி பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா நம்ம ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த தங்க சம்பாவளோட சாதத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து பட்டை, கிராம்பு, இலை இது மூணையும் வந்து நம்ம அரைச்சி பவுடர் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் துருவல், வேர்க்கடலை, முந்திரி, கொஞ்சமாக நம்ம மல்லி இலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை அப்படின்றது வந்து இந்த கருவேப்பிலை வந்து நம்ம எந்த சாப்பாடு செஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணாத இருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எதுக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம யாரும் வந்து அதை சாப்பிட்றது தான் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நமக்கு தொப்பை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே கரையக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம உடம்பில் வந்து ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கிற ஒரு பார்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இதயம், அந்த இதயத்தை வலுப்படுத்துறதுக்கு இந்த கருவேப்பிலை நமக்கு வந்து உதவுது. இது வந்து எலும்பு மற்றும் பற்கள் சம்பந்தமாக இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு பற்களுக்கு நல்லா வலுவூட்டுது. இந்த மாதிரி கருவேப்பிலையில் முடி வளர்ச்சிக்குன்னு ஏகப்பட்ட பயன்கள் இதில் இருக்குது. பட் ஆனால் நம்ம யாரும் இதை வந்து எடுத்துக்கிறது தான் இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம முழு இலையாக இருக்கிறதுனால தான் அதை யாரும் எடுத்துக்க மாட்டோம். இதை மாதிரி நம்ம பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி சாதமாகவோ துவையலாவோ சட்னியாவோ இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இதை நம்ம டெய்லியும் உணவில் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.